ராமானுஜாய நமஹ. சென்னை உயர்நீதிமன்றத்திலே இன்று வழக்குகள் வந்திருந்தன. கோவில்களின் புனரமைப்பு சம்பந்தமான நீதிமன்றமே தானாக முன்வந்து நடத்தும் டபிள்யூபி நம்பர் 574/2015 என்கிற வழக்கும், ஸ்ரீரங்கம் இரண்டாம் பிராகாரத்தில் பிரதட்சிணம் செய்ய வேண்டும் என்று நான் தொடுத்திருந்த வழக்கும், 2015 கோவில்களுக்கு தணிக்கையை சிஏஜி செய்ய வேண்டும் என்று நான் தொடுத்திருந்த வழக்கும், 2015 தொல்லியல் நிபுணர் என்று சொல்லிக்கொண்டு ஒருவர் கோவிலை இடிப்பதற்காக கருத்துரு கொடுத்திருந்தார், அவரை பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் நான் தொடுத்திருந்த வழக்கும் வந்திருந்தன. இந்த வழக்குகள் எல்லாம் ஒரு சேர விசாரிக்கப்பட்டன. இதிலே முக்கியமாக ஸ்ரீரங்கத்திலே இரண்டாம் பிராகாரத்திலே எல்லோரும் பிரதட்சிணம் செய்ய வேண்டும் அந்த வழக்கை விசாரித்த பொழுது, ஸ்ரீரங்கநாத சுவாமி கோவிலின் செயல் அலுவலர் சார்பில் சதீஷ் பராசரன் அவர்கள் வந்திருந்தார். கோவிலுக்கு வந்து சென்ற அட்வொகேட் கமிஷனர்கள் அவர்களுடைய பரிந்துரையை கொடுத்ததிலே இந்த கோவிலே இன்று எவருமே பிரதட்சிணம் செய்ய முடியாத நிலை இருக்கிறது என்பதை தெள்ள தெளிவாக எழுதியிருக்கிறார்கள். அவர்கள் பார்த்துவிட்டு இங்கே நடக்கும் நடைமுறை நம்முடைய சம்பிரதாயத்திற்கு ஒத்து வராத ஒன்று என்பதையும் கோடிட்டு காட்டியிருக்கிறார்கள். என்னுடைய வாதத்தின் பொழுது இந்த கோவிலிலே இந்த நான் குறிப்பிட்டிருந்த நான் முன்மொழிந்த அந்த திட்டத்தை ஒரு 3 மாத காலம் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். அப்படி நடைமுறைப்படுத்தும் போது ஏற்படும் இன்னல்களை சரி செய்வதற்காக அந்த வழக்கத்தை இன்னும் மெருகேற்ற நாம் முயலலாம் என்று என்னுடைய கருத்தை தெரிவித்திருந்தேன். ஸ்ரீரங்கம் கோவில் செயலலுவலர் சார்பில் வாதிட்ட சதீஷ் பராசரன் என்கிற மூத்த வழக்கறிஞர், நாங்கள் எழுதி கொடுத்ததெல்லாம் கொடுத்து விட்டோம், இனிமேல் இந்த நீதிமன்றம் எதை சொன்னாலும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம், எங்களுக்கு வேறு ஒன்றும் இல்லை என்று சொல்லிவிட்டார். இந்த வழக்கு இறுதி ஆணைக்காக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஓரிரு வாரங்களில் இறுதி ஆணை வந்துவிடும் என்று நம்புகிறேன். அந்த இறுதி ஆணையிலே எல்லோரும் பிரதட்சிணம் செய்யும் ஏற்பாடு நடக்கும் என்பதில் எனக்கு ஐயமில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம். இதை தவிர தானாகவே முன்வந்து நடந்த வழக்கிலே 7 துணை வழக்குகளை இன்று நான் தொடுத்திருந்தேன். அந்த துணை வழக்குகளிலே சில முக்கியமான வேண்டுகோள்களை நீதிமன்றத்திலே வைத்திருக்கிறேன். இது குறித்து வரும் 28ஆம் தேதி விசாரணை விரிவாக நடக்கும் என்று நீதிமன்றம் அந்த வழக்கையும் ஒத்திவைத்தது. இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் திரு பிரபாகர் அவர்கள் இன்று ஒரு பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்து, இந்த வழியிலே நாங்கள் இனி பயணிப்போம் என்று திருப்பணியை குறித்து விரிவான ஒரு 22 பக்க அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறார். அதை இன்னும் நான் படிக்கவில்லை. அதை படித்துவிட்டு என்னுடைய கருத்துக்களையும் நான் பிரமாண பத்திரமாக தாக்கல் செய்கிறேன் என்று நான் சொல்ல, அதை செய்ய வேண்டும் என்று அவர்களும் நீதிமன்றமும் என்னை பணித்திருக்கிறது. முதல் முறையாக 2015 இன்று வரை இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர்கள் தாக்கல் செய்த பல பிரமாண பத்திரங்களில் ஒரு மேலாக பார்த்ததிலே இந்த பிரமாண பத்திரம் சரியாக இருக்கின்றது என்று என் மனதிற்கு படுகிறது. அவருடைய ஹெட்டிங் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு வேண்டிய விஷயங்களை சொல்லியிருக்கிறார்கள். இந்த விசாரணையின் போது நான் நீதிமன்றத்திற்கு மீண்டும் வலியுறுத்தி சொன்னது என்னவென்றால், கோவில்களில் புனரமைப்பு என்று நடக்கின்றது, இது இந்து சமய அறநிலையத்துறை கூட செய்யவில்லை, இதை செய்பவர்கள் உபயதாரர்கள், இந்த உபயதாரர்கள் கோவிலுடைய திருப்பணியை செய்கிறேன் என்று கோவிலை தங்களுடையதாகவே ஆக்கிக்கொண்டு தங்கள் இஷ்டத்திற்கு செய்கிறார்கள். அவர்கள் செலவு செய்யும் பணத்திற்கு கணக்கு வழக்கு இல்லை. கோவில்களில்
உபயதாரர்கள் மூலம் செய்யப்படும் எந்த திருப்பணிக்கும் ஒரு திருப்பணி குழு இருக்க வேண்டும். அந்த திருப்பணி குழு எங்கும் இருப்பதில்லை. இந்த காரணங்களினால்தான் பல கோவில்களின் நிலை இன்று இவ்வளவு மோசமாக இருக்கின்றது என்பதை நான் தெரிவித்திருந்தேன். இந்த பிரமாண பத்திரத்திலே இன்று ஒரு அட்டவணையை அவர்கள் தாக்கல் செய்திருந்தார்கள். அந்த அட்டவணையை மட்டும் இப்பொழுது நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த அட்டவணையில் தமிழ்நாட்டிலே 32 மாவட்டங்களை குறிப்பிட்டு இந்த 32 மாவட்டங்களில் நல்ல நிலையில் இருக்கும் கோவில்களின் எண்ணிக்கை 32,935 என்றும், சிறிய ரிப்பேர்களை செய்ய வேண்டிய மராமத்து செய்ய வேண்டிய கோவில்கள் அதனுடைய எண்ணிக்கை 6,414 என்றும், ஒரு பகுதி சிதிலமடைந்திருக்கும் கோவில்களின் எண்ணிக்கை 530 என்றும், மொத்தமாக சிதிலமடைந்திருக்கும் நிலையில் இருக்கும் கோவில்கள் 716 என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இது குறிப்பிட்டதற்கு பாராட்டுகள். ஆனால் இப்படி இருப்பது இருக்கும் நிலையை இவர்கள் இத்தனை நாள் வைத்திருப்பதற்கு இவர்கள் வெட்கப்பட வேண்டும். இந்து சமய அறநிலைத்துறையின் அழகை இது காட்டுகிறது. மேலாண்மை செய்கிறேன் மேலாண்மை செய்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு 716 கோவில்கள் பிளஸ் 530 கோவில்கள், சுமார் 1,246 கோவில்கள் பாழடைந்து இருக்கின்றது என்று அவர்களே குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதற்கு அவர்கள் காரணமாக குறிப்பிட்டுவது அந்த ஊர் மக்கள் என்று எழுதியிருக்கிறார்கள். இதில் இன்னும் ஒன்று கண்ணிலே பட்டது என்று என்னவென்றால், இப்பொழுது கோவில்களை வகைப்படுத்துவது அவர்கள் கோவிலின் வருமானத்தை வைத்து செய்து கொண்டிருக்கிறார்கள். 2015 இந்த மாதிரியான வகை முறை தவறு என்றும், கோவில்களின் வகைமுறைகள் அதனுடைய தொன்மையான தன்மையை குறித்து, அது எந்த சமயத்தை குறித்து, அது எத்தனை பழமையானது, அது எந்த விதமான கட்டுமானத்தில் கட்டப்பட்டுள்ளது, அது எந்த ஆகமத்தின் அடிப்படையில் வருகின்றது, இதை போன்ற விஷயங்களினாலே இதை நீங்கள் வகுத்தீர்களே என்றால், அதிலே சிறிய கோவில் பெரிய கோவில் நடுத்தரமான கோவில் என்று அதனுடைய அளவை வைத்து பாகுபாடு செய்ய வேண்டும் என்று 2015 நாங்கள் சொல்லியிருந்த போது, அதையெல்லாம் அப்பொழுது புறந்தள்ளியவர் இப்பொழுது இந்த பிரமாண பத்திரத்திலே கோவில்களை ஒரு 11 அம்சங்களை கொண்டு அவர்கள் வகைமுறைப்படுத்துவதற்கு முனைகிறார்கள் என்று எழுதியிருக்கிறார்கள். இது எவ்வளவு தூரம் நடைமுறைப்படுத்துவார்கள் என்று தெரியவில்லை. இது அதில் 11 என்னவென்றால், லொக்கேஷன் ஆஃப் த டெம்பிள், கோவில் எங்கே இருக்கிறது, ஏஜ் ஆஃப் த டெம்பிள், டெம்பிளின் வயது, ஹிஸ்ட்ரி ஆஃப் த டெம்பிள் ஸ்ட்ரக்சர், அதனுடைய வரலாற்று தன்மைகள், ஆகம பிரின்சிபல்ஸ் ஃபாலோடு, எந்த ஆகமத்தின் முறையில் இருக்கிறது, மெத்தட் அண்ட் மோட் ஆஃப் ஒர்ஷிப் அப்படின்னா என்னன்னு தெரியல, அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். மெட்டீரியல்ஸ் யூஸ்டு ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன், எந்த விதமான கட்டுமான பொருட்களை கொண்டு அதை கட்டியிருக்கிறார்கள். வெதர் சங்ஸ் பை செயின்ஸ், ஆழ்வார்கள் நாயன்மார்கள் இவர்கள் பாடல் பெற்ற ஸ்தலங்களா. யூனிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த டெம்பிள், அந்த கோவிலின் தனித்தன்மை என்ன. லிட்ரரி ஃபீச்சர்ஸ் ஆஃப் த டெம்பிள், இந்த கோவில் எந்தெந்த இலக்கியங்களில் இருக்கின்றன என்பது குறித்தும். அவைலபிலிட்டி ஆஃப் இன்ஸ்கிரிப்ஷன், அந்த கோவிலில் இருக்கும் கல்வெட்டுகளை குறித்தும். ஹெரிட்டேஜ் அண்ட் ஆர்கிடெக்சரல் ஃபீச்சர்ஸ், தொன்மையும் அந்த கட்டட அமைப்பையும் குறித்த இந்த 11 அம்சங்களை வைத்து இதை நாங்கள் இப்பொழுது வகைப்படுத்துவோம் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். இன்னும் சரியாக படிக்கவில்லை. இதை படித்துவிட்டு இதற்கான எதிர் பிரமாண பத்திரத்தை நான் தாக்கல் செய்வேன். இதில் ஏதாவது சரியாக இருக்கும் இடத்திலே நாம் ஏற்றுக்கொள்வோம், செய்ய வேண்டிய இடத்திலே நம்முடைய கருத்துக்களை நாம் தெரிவிப்போம். இந்த 2 வழக்குகளை தவிர கோவிலுக்கு தணிக்கை செய்ய வேண்டும், அது சிஏஜி என்கிற அமைப்பு செய்ய வேண்டும் என்று கேட்டிருந்த வழக்கிலே சிஏஜி தரப்பிலே ஆஜரான அரசு வழக்கறிஞர், தமிழக அரசின் ஒப்புதல் இருக்கும் பட்சத்திலே நாங்கள் இந்த தணிக்கையை செய்ய தயாராக இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். நீதிமன்றம் தமிழக அரசிற்கு அறிவுரை செய்திருக்கிறது. அவர்கள் கடிதம், அதாவது சிஏஜி அவர்கள் கடிதம் எழுதும்போது அதை ஆதரித்து, அதை தேக்கம் செய்யாமல் உடனுக்குடன் அதை கிளியர் செய்து அந்த தணிக்கை செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு அறிவுரை கொடுத்து அந்த வழக்கையும் விசாரணைக்காக ஒத்திவைத்திருக்கிறார்கள். இன்று நீதிமன்றத்திலே இந்த வழக்குகள் வந்திருக்கின்றன. இவற்றை குறித்து நாம் மேலும், இதை தவிர செல்லாண்டியம்மன் கோவிலுக்கு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு ஒன்றை தொடுத்திருந்தேன், அது நம்பராகிவிட்டது. ஆனால் இன்று அது விசாரணைக்கு சேர்க்கப்படவில்லை. அதையும் நீதிமன்றத்தில் எடுத்துரைத்து அடுத்த விசாரணையின் போது அதையும் சேர்த்து விசாரிக்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுகோளை வைத்திருந்தேன்.
இன்றைய நீதிமன்ற செய்திகளை காணொளி மூலமாக உங்களுக்கு கொடுத்து விட்டேன். தொடர்ந்து நீதிமன்றத்திலே நடக்கும் விஷயங்களை உங்களிடம் பகிர்ந்து கொண்டிருப்பேன். ஸ்ரீமதி ராமானுஜாய நமஹ.